நடிகர் விஜய் மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த பிகில் செட் விற்பனையில ஒரு சிலுவையும் நாங்க இந்த விஷயத்தை தான் எதிர்க்கிறோம். அப்படி கொடுத்தோட மதம் மாறிடுவாங்க. மாறிடுவாங்க. எங்க ஊர்ல சினிமாவோட அவ்வளவு பலவீனம், அவ்வளவு பலவீனமானவங்க தமிழர்கள் பலவீனமான ஒரு விஜயை பார்த்து பயப்படுறீங்க. விஜய் பார்த்து பயப்படுறோம். நீங்க முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் தமிழர்களை இல்லைன்னு சொல்றீங்க. அவர்கள் தமிழர்களாக வாழுவதற்கு அந்த மதம் அனுமதிப்பது இல்லை. இந்து மட்டும்தான் தமிழர். கன்னியாகுமரியினுடைய அரசு நிர்வாகத்தை அந்தியங்கள் தான் நடத்துது, சர்ச்சு தானே நடத்துது, பிஷப் ராஜ்யம் தானே நடக்குது, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்த பகுதியில் ஜமாத் ராஜ்யம் தானே நடக்குது. விஜய் சேதுபதி ஒரு மண்டி அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கம்பெனிக்காக கொடுக்கும்போது அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க. இதுலேயும் விஜய் சேதுபதியினுடைய இரட்டை வேடம் தானே கம்பளமாக இருக்குது. உங்ககிட்ட கேட்கணுமா அதை நீங்கள் எதிர்ப்பு படத்தில் நடிக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாது. பொருளாதாரம் சரியா? யாருக்கு பொருளாதாரம் சரிங்கன்னா பணம் படைத்தவர்களுக்கு பொருளாதாரம் சரிங்க. ஆனால் வாங்கும் சக்தி இல்லையா? வாங்கும் சக்தி நல்லா இருக்குங்க. தமிழகத்தை நீங்கள் வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்வதற்கு பெருத்த இடையூறாக இருக்கிறீர்கள். நீங்கள் யாரு? கிறிஸ்தவ நிறுவனங்கள் நேரடியாக குற்றம் சாட்டுகிறீர்கள். ஜிகாத் நிறுவனங்கள் வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறாரா? ஏன் இந்து மக்கள் கட்சி இந்த கருத்தை கூறுகிறது? இதற்கு திரு அர்ஜுன் சம்பத் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம் ஐயா. திரு விஜய், நடிகர் விஜய் மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எதை வச்சு சொல்கிறீங்க? அவருடைய சமீபத்திய பிகில் படம் தீபாவளிக்கு எல்லா தியேட்டர்களையும் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பிகில் படம் குறித்தோ அந்த படத்தின் காட்சி அமைப்பு குறித்தோ விஜய் குறித்தோ தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பும் கிடையாது. ஆனால் அந்த படத்தை மார்க்கெட் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, அவர் என்ன கெட்டப்பில் அந்த படத்தில் வர்றாரோ அதே கெட்டப்பிலான உடை. தீபாவளினா எல்லோரும் புத்தாடை எடுப்பாங்க. இந்த நாட்டில் வந்து தீபாவளி பண்டிகையின் போது படங்கள் வெளிவருவதும் சகஜமானது விஷயந்தான். ஏன்னா இங்கே வந்து ரம்ஜானுக்கு புதுப்படம் ரிலீஸ் ஆகாது, கிறிஸ்துமஸுக்கு புதுப்படம் ஏதாவது அரிதாக ரிலீஸ் ஆகலாம். அதை வந்து ஒரு இப்போ தீபாவளி அப்படி சொன்னாலே வந்து படம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓகே, அது சினிமாவுடைய தாக்கம். இந்த தீபாவளி படம் ரிலீஸில் பார்த்திங்கன்னா துணி கடைகளில் பிகில் செட்டுன்னு விற்பனை பண்ணுறாங்க. அந்த பிகில் செட் விற்பனையில் விஜய் என்ன கெட்டப் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரோ அதோடு சேர்த்து ஒரு சிலுவையும் அதோடு சேர்த்து அந்த படத்திற்கான டிக்கெட் அதுவும் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த விஷயத்தை தான் எதிர்க்கிறோம். நீங்களே சொல்லிட்டீங்க, அது காஸ்டியூம் அப்படி. இட்ஸ் அ காஸ்டியூம் காஸ்ட். பட் அந்த காஸ்டியூம் மூலமாக கல்வி அப்படி தான் வந்து மிஷினரிகள் ஸ்கூல்களை நடத்துது. அந்த கல்வி மூலமாக அவர்கள் மதமாற்றத்திலே தெரிந்தோ தெரியாமலோ அவங்க வந்து நிச்சயமாக கல்வியோடு சேர்த்து மதத்தை, மருத்துவத்தோடு சேர்த்து மதத்தை இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் கல்வி மருத்துவம் மூலமாக சேவை மூலமாக செய்து கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது இந்த சினிமாங்கிற அந்த மாஸ் அது மூலமாக அவங்க வந்து அந்த மதத்தை கொண்டு போகிறது. அதுக்கு விஜய் தெரிஞ்சோ தெரியாமலோ துணை போயிருக்கிறார். இதை நாங்கள் சுட்டி காட்டின உடனே அந்த பிகில் செட் விற்பனையை நிறுத்திடலாம் அல்லது நாங்கள் எங்களுக்கு நோக்கம் அது இல்லைன்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்கணும். அதையும் அவங்க பண்ணலை. ஆகவே நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீங்களும் பொது சேவை செய்கிறீங்க, அதுலேயும் மத நோக்கம் இருக்குல்ல? நிச்சயமாக அது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? நீங்கள் செய்கின்ற பொது சேவையிலும் உங்களுடைய மதத்திற்கான நோக்கம் இருக்கா இல்லையா? இல்லை, நாம் வந்துங்க ஒரு மதத்தை, விருப்பப்பட்ட மதத்தை ஏற்றுக்கொள்ள, அதை பரப்ப, அதை பின்பற்ற பரிபூர்ணமான உரிமை அவருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. ஆனால் கல்வியோடு சேர்த்து, சினிமாவோடு சேர்த்து, மருத்துவத்தோடு சேர்த்து அப்படியே எங்கள் மக்களை மாற்றி செல்வது என்பது அது நிச்சயமாக நாங்கள் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும். இதன் காரணமாக இன்றைக்கு கன்னியாகுமரியிலே நாங்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டோம். கன்னியாகுமரியில் இன்றைக்கி நாங்கள் 45% தான் தமிழர்கள், இந்து தமிழர்கள். இன்றைக்கு கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஆகிவிட்ட காரணத்தினால் அங்கே சபைகளின் ஆட்சி, அன்பியங்களின் ஆட்சி, சர்ச்சுகளின் ஆட்சி, பிஷப்புகளின் ஆட்சி, எங்கே அங்கே தமிழர்களின் ஆட்சி. நீங்கள் நாங்கள் மைனாரிட்டி ஆகிட்டா நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாத சூழலில் இருக்கோம். இதுக்கு எப்படி விஜய் துணை போகலாம்னு கேட்குறேன். முதல்ல நீங்கள் சொன்னது கன்னியாகுமரியில் நாங்கள் மைனாரிட்டி ஆகிட்டோம் அப்படிங்கிறீங்க. முதலில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சொல்லிட்டு எங்கே தமிழர்கள் அப்படிங்கிறீங்க? இந்துக்களையும் தமிழர்களையும் ஒன்றாக்குறீங்களா? இந்துக்களும் தமிழர்களும் ஒன்று தானே, அதில் என்ன மாற்று கருத்து? ஏன் மற்ற மதத்தை சேர்ந்தவங்களா இருக்க முடியாது இல்லைங்களா? தமிழர்கள் என்று சொன்னால் மொழியால் மட்டும் தமிழர்கள் அல்ல, கலாச்சாரத்தால், பண்பாட்டால், வழிபாட்டால், வாழ்வியலால். என்னங்க, நல்லா கேட்டார் ராஜேந்திர பாலாஜி. ராகுல் அவருக்கு தாய்மாமன் மடியில் வச்சு குலதெய்வ கோயிலில் மொட்டையடிச்சு காது ஊற்றுனாங்களா? கேட்டாரா இல்லையா? இதாங்க தமிழர் பண்பாடு. இந்த தமிழர் பண்பாட்டை பின்பற்றாமல் நீங்கள் வந்து வழிபாட்டால் கிறிஸ்தவராக இருங்க, ஆனால் பண்பாட்டால்?
அப்போ ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் அவர்கள் இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லுது. நீங்க முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு சொல்றீங்களே. கலாச்சாரத்தால் பண்பாட்டால் அவர்கள் தமிழர்களாக வாழுவதற்கு அந்த மதம் அனுமதிப்பதில்லை. இந்து மதம் என்பது ஒரு தேசியம், இது மதம் அல்ல. தமிழர்களுக்கோ இந்து ஆன்மீகத்திற்கோ மதமோ அல்லது வேறு விதமான அந்த காழ்ப்புணர்ச்சியோ என்றும் கிடையாது. இது ஒரு மத நிறுவனம் அல்ல. நீங்கள் தான் திரும்ப எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹிந்துக்கள் போய் ஒரு மத பிரச்சாரம் செய்ததாகவோ, ஹிந்துக்கள் மத பிரச்சாரம் செய்வதற்காக அல்லது பிற மதத்தை சேர்ந்தவர்களை தன்னுடைய மதத்தில் சேர்ப்பதற்காக அப்படியான ஏதாவது இன்ஸ்டியூஷன் இருக்கா, அப்படியான தொலைக்காட்சி இருக்கா? கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை தொலைக்காட்சி இருக்குது, முஸ்லீம்களுக்கு மத பிரச்சாரம் பண்ண எத்தனை தொலைக்காட்சி இருக்குது, எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்குது, ஹிந்துக்களுக்கு எங்கே இருக்குது? இல்லை உங்களை வச்சு யார் தடுத்தாங்க? தடுக்கிறாங்க. யார் தடுத்தாங்க? கவர்மெண்ட் தானுங்க. மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம். மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? நாங்கள் ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும்னா, நாங்கள் ஒரு வங்கியில் கடன் வாங்கணும்னா கூட நாங்கள் வந்து பல்வேறு விதமான நிபந்தனைகளுக்கு ஆட்படுறோமே. இப்போ மத்தியில் பிஜேபி இருந்து கூட அப்படியா? அப்படி தான் இருக்குது. மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். மத்தியில் பிஜேபி 6 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கு. 6 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கு. இன்னும் பொது சிவில் சட்டம் வரலையே. இன்னும் வந்து அனைத்து மதத்தவரும் சமமாக நடத்தப்பட வேண்டுங்கிற நிலை இல்லையே. இன்றைக்கும் வந்து மைனாரிட்டிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் மொழிச்சிறுபான்மையினர்கிற போர்வைக்குள்ளே ஒளிந்து உண்டு. 2006 கட்டாய கல்வி தமிழ் தாய்மொழி, அந்த மாநில மொழியை படித்தாகணும். இல்லை நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் படிக்க மாட்டோம்னு அவங்க மறியல் பண்ணுறாங்க. ஸ்டாலின் தமிழை பாதுகாப்பவர், அங்கே போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறார். திமுக சட்ட உதவி செய்யுது. அந்த சட்ட உதவி மூலமாக அதிமுக என்ன பண்ணுது, கோர்ட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு 5 வருஷம் நீங்கள் தமிழ் பிடிக்க வேண்டாம். இன்ன இந்த தாஜா பண்ணக்கூடிய வேலை, தமிழ் அழியுதா இல்லையா? மதம் மாறினா நீங்கள் தமிழன் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்கிறீங்களே, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் படிங்கன்னு சொல்லுங்க. இந்தியாவில் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியர்களா இல்லையா? இந்தியாவில் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியர்கள். அப்துல் கலாமை விட என்ன சிறந்த உதாரணம் வேணும் உங்களுக்கு? முஸ்லீம்களும் இந்துக்களும் இந்தியர்களா இருக்கும் பொழுது ஏன் தமிழர்களாக இருக்க முடியாது? தமிழர்களாக இருந்தால் மொழியால் மட்டும் தமிழர்களாக இருக்க முடியாது. அப்துல் கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொழியால் மட்டும் தமிழர் அல்ல, அவர் இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டார். வழிபாட்டால் முஸ்லீமா இருந்தார், மாற்று கருத்தே இல்லை. வழிபாட்டால் கிறிஸ்தவரா இருந்தார். காந்தியடிகளுடைய உதவியாளர் அவர் தான் அந்த சுதேசி பொருளாதாரத்தையே வடிவமைச்சார். ஆனால் இவங்க வழிபாட்டையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் தேசியத்தையும் இவர்கள் அந்நியப்படுத்திக் கொள்கிறார்கள் மதமாறி செல்வதன் மூலமாக. சரி, நீங்கள் தமிழகத்தில் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தமிழர்கள் இல்லை அப்படின்னு? இல்லை, இந்து மட்டும்தான் தமிழன். இந்து மட்டும்தான் தமிழன். ஆமாம், அவங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அவங்களுக்கு அதில் அடையாளத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், தலைவர்களாக ஏற்றுக்கொள்கிறோம், ஜனாதிபதிகளாக ஆக்குகிறோம். என்ன அடையாளம் ஏற்றுக்கிறது என்ன? ஏங்க, தமிழ்நாட்டில் இருந்தால் முதல்ல தமிழர்களுடைய சமய உணர்வை, தமிழருடைய கலாச்சாரத்தை மதிக்கணும். கோலம் போட்டால் அழிக்கக்கூடாது, புரியுதுங்களா? கோயில் ஊர்வலம் காவடி ஊர்வலம் வந்தால் தடுக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி கன்னியாகுமரியில் பிள்ளையார்புரத்தில் நாங்கள் எங்களுடைய சப்பரத்தை கொண்டு போக முடியவில்லை. வெறும் வழிபாடு மட்டுமல்ல, கன்னியாகுமரியில் எங்கள் அரசு நிர்வாகம் நடக்க மாட்டேங்குதே. கன்னியாகுமரியினுடைய அரசு நிர்வாகத்தை அன்பியங்கள் தானே நடத்துது, சர்ச்சு தானே நடத்துது, பிஷப் ராஜ்யம் தானே நடக்குது. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக விட்ட பகுதியில் ஜமாத் ராஜ்யம் தானே நடக்குது. அங்கே எங்கள் நீதிமன்றங்கள் செல்வதில்லையே, எங்கள் காவல்துறை செல்வதில்லையே, எங்களுடைய அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சி இல்லையே, ஜமாத் ஆட்சி இதுதான் இருக்கு. யார் காரணத்துக்கு? நம்முடைய விழிப்புணர்வு இன்மைதான் காரணம். அரசாங்கம் காரணமா? அரசாங்கம் காரணம், அரசியல் கட்சிகள் காரணம், ஓட்டு வங்கி அரசியல் நடத்தக்கூடிய இவர்கள் காரணம். நீங்கள் ஆதரிக்கிற அரசியல் கட்சிகளும்? நாங்கள் ஆதரிக்கின்ற அரசியல் கட்சிகளும் காரணம். நீங்கள் பாஜக அதிமுக பிஜேபி உட்பட காரணம். அவங்க மாறல, மாற்றணும். எப்படி மாற்றத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தான் ராஜேந்திர பாலாஜி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏடிஎம்கேல. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மா பேச ஆரம்பித்தாங்க, எம்ஜிஆர் பேசினார், இன்றைக்கி வந்து பிஜேபி பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் செயல்படுத்த ஆரம்பிக்கலையே. இன்றைக்கி கூட மொழிச்சிறுபான்மையினருக்கு 5 வருஷம் விலக்கு கொடுத்துருக்கிறது மட்டுமல்ல, போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய அந்த குழந்தை இறந்து போச்சு இல்லைங்களா, ஸ்டாலின் போய் 10 லட்சம் ரூபா அறிவிச்ச உடனே இந்த முதலமைச்சருக்கும் நிர்பந்தம் ஆகிப்போச்சு இல்லையா, உடனே போய் 20 லட்சம் ரூபா கட்சி சார்பில் 10 லட்சம் ஆட்சி சார்பில் 10 லட்சம் போட்டி போட்டுட்டு கொடுக்குறாங்களே. எப்படிங்க கொடுக்கலாம்? பிடிச்சி உள்ளே போட்டுருக்கணும் இல்லைங்க அவங்க அம்மா அப்பாவை, தப்பு இல்லையாது. எங்க உங்களுடைய தோட்டத்தில் சுர்ஜித் வில்சன் அந்த தம்பி இருக்கார் இல்லைங்களா, அந்த குழந்தை, அந்த குழந்தையினுடைய தகப்பனார், அவருடைய தோட்ட காம்பவுண்டில் இது வேற குழந்தை விழுந்திருந்தா என்ன, நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. எந்த நாட்டில் இப்படி நடக்கும், போட்டி போட்டு கொண்டு போய் பணம் கொடுப்பது? வேற குழந்தைன்னா சார், வேற குழந்தைன்னா பக்கத்து வீட்டு தோட்டத்தில் இருக்கிற குழந்தை வந்து இந்த போர்வெல்ல விழுந்திருந்ததுன்னா அவர் செஞ்சிருப்பது அஜாக்கிரதை, சட்டவிரோதம். அவங்க வந்து அந்த போர்வெல்ல மூடாமல் வச்சிருக்கிறது யாருடைய குற்றம்? இதுக்கு எதுக்கு அரசாங்கம் போய் பணம் கொடுக்கணும்? எங்கள் ஊரில் கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சு அதில் ஜெயிலுக்கு போய் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் அனைவருமே 10 ஆண்டுகள் கழித்து வெளியே வந்த உடனேயே அவங்களுக்கெல்லாம் மாதாந்திர ஊதியம் கொடுக்குற மாதிரி தான் இது. மேலும் மேலும் குண்டு வெடிப்பு அல்லது அவர்களை தியாகிகளாக, அவர்களை வீரர்களாக சித்தரிக்கிற மாதிரி இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க பெற்றோர்கள். அவங்களுடைய அஜாக்கிரதை தான் அந்த குழந்தையினுடைய சாவுக்கு காரணம். ஆனால் அந்த பரிதாபம் உருவாச்சு இல்லையா?
அதுவும் குறிப்பாக நம்முடைய மீடியாக்கள், மீடியாக்கள் தங்களுடைய அந்த அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கிறாங்க. அந்த சூழலை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டையே நாலு நாளாக இளவு வீடாக வச்சுருந்தாங்களே, இந்த மீடியாக்களுடைய அந்த நிர்பந்தத்தின் காரணமாக மோடி வரைக்கும் ட்விட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது தான் நினைத்ததை அதை வந்து பலரும் பலவிதமாக அதை இந்தியாவுக்கு எதிராக, விஞ்ஞானிகளுக்கு எதிராக, பாதுகாப்பு படைக்கு எதிராக, மீட்பு படைக்கு எதிராக, நீங்கள் டிஜிட்டல் இந்தியாவுக்கு எதிராக, ஒரு போர்வெல்ல உன்னுடைய அஜாக்கிரதையில் குழந்தை விழுந்துருச்சு, எந்த நாட்டில் இப்படி நடக்கும், உடனே சீனா எப்படியெல்லாம் நம்மளை இழிவுபடுத்த முடியும் அப்படிலாம் பண்ணுறாங்களா இல்லையா? இதில் நீங்கள் மதம் பார்க்குறீங்களா? நாங்கள் மதம் பார்க்கல, இதில் அந்த மதத்தினுடைய சதித்திட்டத்தை பார்க்குறோம். எந்த மதத்தை சதித்திட்டம்? கிறிஸ்டியன் என்ஜிஓஸ். யார் பண்ணாங்க? மாவோயிஸ்டுகளை தூண்டி விடுவது, இது மாதிரியான இந்திய விரோதிகளை தூண்டி விடுவது, இது இதை இதை மோடிக்கு எதிர்ப்பான பிரச்சாரமாக மாற்றுவது, இதை ஆட்சியாளர்களுக்கு எதிரான பிரச்சாரமாக மாற்றுவது, இதை திட்டமிட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை விழுந்து திட்டமிட்டு குழந்தை விழுந்தது திட்டமிட்டு நடந்ததல்ல அந்த சம்பவம், அது ஒரு ட்ரிகர். அதை வந்து அவங்க அப்படியே அப்படியே வளர்ச்சி எடுத்துகிட்டு போய் டிஜிட்டல் இந்தியாவுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, அதை அப்படியே எடப்பாடிக்கு எதிராக. நீங்கள் ஒரு படத்தோடைய காஸ்ட்யூமில் ஒரு சிலுவை கொடுக்குறாங்க அப்படின்னா அதே நீங்கள் ஒரு மத ரீதியாக நீங்கள் திசைதானே திருப்பிறீங்க. காஸ்ட்யூமில் சிலுவை கொடுக்குறது தப்புங்க. அப்படி கொடுத்தோன்னா மதம் மாறிடுவாங்களா? மாறிடுவாங்க. எங்கள் ஊரில் சினிமாவோட அவ்வளோ பலவீனம், அவ்வளோ பலவீனமானவங்க தமிழர்கள், பலவீனமானவங்க தமிழர்கள். குஷ்பு இட்லி, சிம்ரன் ரிப்பன், அந்தம்மா சேலை, எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளைல ட்ரெஸ் போட்டால் அதே ட்ரெஸ்ஸு, ரஜினி பாச்சா பாரு பாச்சா பாருனா பாச்சா பாரு இல்லையா, இந்த பாஷா பாரு பாடலை போட்டுங்க எங்கள் ஊரில் குண்டு வச்ச பாஷாவை அப்படி ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த சினிமாவோடைய தாக்கம் அதிகம்ங்க, நாங்கள் வந்து எங்களுடைய அடையாளங்களை இழந்துருவோம். நீங்களே சொன்னீங்க, குஷ்பு வீட்டில் இருந்தது, சிம்ரன் சேலை இருந்தது, எம்ஜிஆருடைய ட்ரெஸ் இருந்தது, எல்லாம் சொல்லிட்டீங்க. அந்த மேனரிசத்தை காப்பி அடிக்கலாம், ஆனால் அதுக்காக தன்னுடைய தாய் மதத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நியாயம் இல்லை. தமிழ்நாட்டில் குஷ்பு கோயிலே கட்டாங்களா? நீங்கள் ஒரு காஸ்ட்யூமில் ஒரு சிலுவை கொடுத்தோன்னே மதம் மாறிடுவா சொல்கிறீங்க. அது விஜயுடைய ரசிகர்கள் 99% தமிழர்கள், அவர்கள் அந்த தன்னுடைய திரை நாயகனை அவரை விஜய்க்காக தான் பார்க்குறாங்க. விஜய் அப்படி அந்த சிலுவை, அந்த பிகில் ட்ரெஸ்ஸு செட்டப் முதல்ல சிலுவை தான் போட ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல பைபிள் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல பிரார்த்தனை தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவர் அப்படியே மூல செலவு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இல்லையா. படம் பார்த்து அந்த சிலுவை காஸ்ட்யூம்லாம் வாங்கினோடனே மதம் மாறிடுவாங்களா? மாறிடுவாங்க, அபாயம் இருக்குது. ஏன் ஒரு சிலுவை என்பது ஒரு மத சின்னமுங்க. ஒரு நடிகனை பார்த்து எதற்காக நீங்கள் அஞ்ச வேண்டும்? அஞ்சுகிறோம். ஒரு விஜயை பார்த்து பயப்படுறீங்க? விஜய் பார்த்து பயப்படுறோம். விஜயை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? அவர் இப்படியானா எங்கள் குழந்தைகளை வந்து மதமாற்றி கொண்டு போயிடுவாரோங்கிற பயம் இருக்குது, அதை அவர் தெளிவுபடுத்தணும். ஏன்னா அவரே தெளிவாக சொல்லிட்டாரு, நான் ஜோசப் விஜய் தான். அவரே லெட்டர் பேட்லேயே ஜோசப் விஜய் தான் போட்டிருக்காரு. விஜய் ரசிகர் மன்ற கொடி போடலை, அவருடைய லெட்டர் பேட்டில் சிலுவை தானே போட்டிருக்காரு. போடட்டும், தப்பு இல்லை, நான் பாராட்டுறேன் விஜயை. ஆனால் அதையே எங்கள் மக்கள் மேலே அப்படியே இனிப்பு கலந்து ஊட்டி குழந்தைக்கு மிட்டாயை கிளுகிழப்பியை காட்டி அப்படி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகாதீங்க. படத்துக்கு டிக்கெட் கொடுத்தோன்னே மாறிடுறாங்களா? மதம் மாறிடுவோம். அந்த மாதிரி மனநிலை இல்லைவங்க உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அரசியலுக்கு அல்லது வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே சினிமாவில் இருந்தாலும் தீர்வை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போவே நீங்கள் வந்து நம்ம குழந்தை வில்சன் விழுந்த உடனே பெரிய ஐஐடியில் இருந்து வந்த அந்த மீட்பு படை, ஐஐடி மாணவர்கள் அல்லது ஓஎன்ஜிசி துளையிடுபவர்கள் இவங்ககிட்டலாம் கருத்து கேட்கல. ஏன்னா சினிமாக்காரங்கிட்ட தான் கருத்து கேட்டாங்க, அவங்க தான் அங்கே முகாமிட்டிருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் திரைப்படத்தில் தேடிக்கிட்டு இருக்கோங்க, இது ரொம்ப தவறுங்க. திரைப்படத்தை மதமாற்றத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே பயன்படுத்திட்டார் மோகன் லாசரஸ். அவர் மூடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். கூட்டம் சேரல, மத பிரச்சாரம் பண்ணட்டும் தப்பு இல்லை, ஆனால் இப்படி ஏமாற்றக்கூடாது. முடவர்கள் நடக்கிறார், குருடர் பார்க்கிறார், ஓ கூட்டம் குறைஞ்சிருச்சா உடனே நக்மாவை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறது, உடனே கரகாட்டக்காரன் எங்கள் அண்ணன் ராமராஜை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறது, முருகா முருகான் இருந்தார் ஏவிம் ராஜன் அவரை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறது, என்னங்க இவங்க பிராண்ட் அம்பாசிடர் அதுக்கெல்லாம். போப் வந்து சொன்னாருங்க, நான் வந்து தென்னிந்தியா தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், அதை வந்து அந்த செய்தியை ஏற்றுக்கிறதுக்கு தகுதியான பூமி, இந்த சோப்பை நாங்கள் மார்க்கெட் பண்ணி ஆகணும்னாரு. இந்த மார்க்கெட்டிங் இது ரொம்ப தப்பு. அதை வந்து விஜய் ரசிகர் மன்றம் அதை அந்த விஜய் ரசிகர்கள் அதுக்கு பலியாகி விடக்கூடாது. விஜய் ரசிகரோட மோதல் இல்லை, விஜயோட மோதல் இல்லை, ஒரு எச்சரிக்கை உருவாக்குவதற்காகத்தான் இருக்கும். நீங்கள் வணிகன் பற்றி சொன்னீங்க, பிராண்ட் அம்பாசிடர் பற்றிலாம் சொன்னீங்க, விஜய் சேதுபதி ஒரு மண்டி அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் கம்பெனிக்காக கொடுக்கும்போது அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க. இதுலேயும் விஜய் சேதுபதியினுடைய இரட்டை வேடம் தானே அம்பலமாகுது. இவர் மற்ற இடங்கள்லாம் தமிழர்கள், தமிழ்நாட்டில் தமிழர்கள் வழியும் பாதுகாக்கப்படணும்னாலாம் சொல்கிறாங்க, இந்த மண்டிங்கிறது என்ன, இது கார்ப்பரேட். நீங்கள் எப்படி விஜய் வந்து கொக்கோ கோலா ஆலை அவங்க வந்து தண்ணீரை உறிஞ்சுகிறார்கள், ஆனால் விஜயை கொக்கோ கோலா குடித்து கொக்கோ கோலாவுக்கு விளம்பரம் பண்ணார். ஸோ இந்த விஜய், விஜய் சேதுபதி இந்த நடிகர்களுடைய இரட்டை வேடம் அவங்க படத்தினுடைய காட்சி அமைப்புகளுக்கும் அவங்க மக்களுக்கு கொண்டு போய் சொல்லக்கூடிய செய்திகளுக்கும் அவர்களே அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதை வந்து விஜய் சேதுபதி வந்து அவர் வந்து இப்போ மண்டிக்கு, ஆனால் அவர் மற்ற இடத்துல போய் திராவிடர்களுக்கு மேடையில் போய் கம்யூனிஸ்டுகள் மேடையில் போய்
ஒரு நடிகர் நடிப்பு தொழில் செய்கிறார். தாராளமாக சைட்டு அவர் நடிப்பு தொழிலை செய்கிறத பற்றி எங்களுக்கு ஒரு விளம்பரத்தை நடிப்பது நடிப்பது தான். ஓ, அது விளம்பரமாக மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த விளம்பரத்தினுடைய நோக்கம் என்ன? நீங்கள் யாருக்கு விளம்பரமாக நீங்கள் அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது வேணுமா இல்லையா? ஆனால் நீங்கள் சொன்ன கருத்துக்கும் நீங்கள் நடிக்கக்கூடிய விளம்பரத்துக்கும் ஒரு 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 உங்களுக்கே மனசாட்சி வேண்டாமா? இல்லை, அவர் அதான் செய்ய சொல்லியோ நடி அந்த இல்லை அவர் செய்ய சொன்னார். அவர் என்னன்னாரு, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் வணிகம் பண்ணணும், தமிழ்நாட்டில் வடநாட்டு வணிகர்கள் வந்துட்டாங்கிற. இப்போ நீ மண்டின்னு விளம்பர படத்தில் நடிக்கிறீ, இருக்கட்டும், அது ஒரு ஒரு நடி அப்படி அதை பேசக்கூடாது. நீங்கள் ரெண்டும் எது ஒன்றாக்குறீங்க? ரெண்டையும் நான் ஒன்றாக்கல, அவர் ஒன்றாக்குறாரு. அவர் அதையும் பேசுகிறார், இதையும் பண்ணுறாரு இல்லையா? அதாவது மனசில் ஒன்று உதட்டில் ஒன்று, அது தப்பு இல்லையா? அது அது அந்த வரைமுறையில் நீங்கள் எப்படி போட முடியும்? அது அந்த வரைமுறை நாங்களும் பார்க்குறோம் இல்லையா? எங்கள் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தாக்கத்தை இவங்க ஏற்படுத்துகிறாங்க இல்லையா? அது நாங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும். மற்றபடி விஜய் சேதுபதிக்கும் விஜய்க்கும் எனக்கு எந்த விதமான தகராறும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நண்பர். அவர் வந்து நல்ல சிவபக்தர். அவர் சொன்னார், ஒரு சித்தரை பார்க்கணும்னாரு. நான் தான் அந்த மகாதேவமலை சித்தர்கிட்ட அவர் அழைச்சிட்டு போனேன். அவர் வந்து நம்முடைய சத்குரு ஜக்கி வாசுதேவ் பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கிட்டார். அவங்க அம்மா அதே நல்ல பக்திமானாக தான் இருக்கிறாங்க. புஷ்கரத்தில் வந்தெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அப்படி கலந்து கொண்டு அவர்கள் இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுகிற பொழுது தான் அது ரொம்ப தப்பாக. விஜய் சேதுபதி பற்றி சொன்னீங்க, ஒரு நடிகர் ஒரு விளம்பர படத்தில் நடிக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு வரைமுறை எழுறீங்க. ஆனால் என்ன விளம்பர படத்தில் நடிக்கிறார்னு வேணும் இல்லைங்களா? ஒரு நடிகர் வந்து ஒரு போலியோ சொட்டு மருந்து அந்த விளம்பரத்தில் நடித்தார்னா மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். நாங்கள் பாராட்டுறோம். உங்ககிட்ட கேட்கணுமா, அதை நீங்கள் என்ன எது படத்தில் நடிக்கணும்? அப்படி இல்லை இல்லை, அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்துவிடக்கூடாது, தமிழ்நாட்டில் வந்து வடநாட்டு வணிகர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? சிறு நடிகர்கள் எத்தனையோ மோசமான விளம்பரம் நடிக்கிறாங்க, எத்தனையோ மோசமான விளம்பரங்கள் வருது. ஒரு சாதாரண பர்பஸில் இருந்து ஆடி விளம்பரம் வரைக்கும் ரொம்ப கீழ்த்தரமான விளம்பரங்கள் வருது. அதெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறதே இல்லையா? அதெல்லாம் எதிர்க்கிறோம். நாங்கள் லிரில் குளியல் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் நீங்கள் இந்த ஜோசப் விஜய் விஜய் சேதுபதி இவர்களை எதிர்த்தால் மட்டும்தான் நாங்கள் நீங்கள் அந்த 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 விஷயங்கள்லாம் நீங்கள் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் கேட்குறது இல்லையே. நிறைய நாங்கள் எதிர்த்துக்கிட்டு தான். பொருளாதாரத்தை பற்றி இப்போ விஜய் சேதுபதி அந்த ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனி பற்றி விளம்பரத்தை நடித்ததுனால அது வந்து வணிகர்களுக்கு எதிரானது அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. சிறு வணிகர்களுக்கு எதிரானது அப்படின்னு பேசுகிறீங்க. சிறு வணிகர்கள் மிக மோசமான நிலை இந்தியாவில் இருக்கிறார்கள், மிக பொருளாதாரம் மோசமாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. சிறு வணிகர்கள் உண்மையிலேயே ஒரு காலத்தில் கார்ப்பரேட்டுகளும் மிக பெரும் தொழிலதிபர்களும் ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள் காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில். இப்பொழுது நரேந்திர மோடியினுடைய ஆட்சி சிறு வணிகர்களுக்கு ஆதரவானதாக இருக்கிறது, விவசாயிகளுக்கு ஆதரவானதாக இருக்கிறது. அவருடைய கொள்கைகள் சிறு வணிகர்களுக்கான அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் உரித்தாக இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதாரம் வீழ்ந்துருச்சு, பொருளாதார சரிவு. பொருளாதாரம் சரியா? பொருளாதார சரிவு யாருக்கு? பொருளாதார சரிவு எதில்? பொருளாதார சரிவு நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பொருளாதார சரிவு நீங்கள் சொல்கிறீங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம அன்றாட சாப்பிடுக்கிற பொருள் அல்ல. அரிசி விலை ஏறியிருக்கா? பருப்பு விலை ஏறியிருக்கா? எண்ணெய் விலை ஏறியிருக்கா? எந்த விலைவாசி ஏறியிருக்கு? மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவு உடை இது என்ன, இருப்பிடம் இதுலெல்லாம் என்ன விலைவாசி ஏறியிருக்கு? யாருக்கு பொருளாதார சரிவுனா, பணம் படைத்தவர்களுக்கு பொருளாதார சரிவு, மல்டிநேஷனல்ஸுக்கு பொருளாதார சரிவு, கார் தயாரிப்பாளருக்கு பொருளாதார சரிவு. நீங்கள் இதை வந்து பொருளாதார சரிவு, சர்வதேச அளவில் சரிஞ்சு போச்சு, இங்கேயும் சரிஞ்சு போச்சு. சார், சர்வதேச அளவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி போயிடும், இன்னும் கொஞ்சம் நாளில் அது இருக்காது. ஏன் தெரியுமா? சர்வதேச அளவில் இந்த டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின்லாம் பேன் பண்ண போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது போகத்தான் போகுது. இனிமேல் வரக்கூடியது இந்த தொழில்நுட்பங்கள் தான், சூரிய ஒளி மின்சாரம், அதன் பேட்டரி மூலமாக இயங்கக்கூடிய கார்கள். அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ கார் கம்பெனிக்காரன் கார் கம்பெனி மூடிட்டு போயிட்டான்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன, சரிவா? ஏன் சார் அப்படி டெஸ்ட் பண்ணுறீங்க? மக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ன விலைக்கு வித்துது? பருப்பு சொல்லுங்கள், அதை விட கம்மியாக இருக்குது. அரிசி என்ன விலைக்கு வித்துது? அதை விட கம்மியாக இருக்குது. சொல்லுங்க, அதில் 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 ஏதாவது இது பொருளாதார சரிவு இருக்கா? ஆனால் வாங்கும் சக்தி இல்லையா? வாங்கும் சக்தி நல்லா இருக்குங்க. அன்றாட உணவுப் பொருள் வாங்கக்கூடிய சக்தி நல்லா இருக்கு மக்கள்கிட்ட. மக்கள்கிட்ட கார் வாங்கும் சக்தி தான் குறைஞ்சு போச்சுங்க. வேலைவாய்ப்பு குறைஞ்சிருக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டிற்கு மோடி வந்தால் அவங்கள கோ பேக் மோடிங்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி வேலைவாய்ப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதை எதிர்க்கிறீங்களே. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சாலையை, நல்ல தொழிற்சாலையை மூடுவதற்கு வெளிநாட்டு நிறுவனங்களோடு நீங்கள் கைகோர்த்து கொண்டு அங்கிருந்து இங்கே செயற்கையான போராட்டங்களை உருவாக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் கரண்ட் தயாரிக்க விட மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் தொழிற்சாலை ஓட உயர விட மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு நீர் மேலாண்மை கொண்டு வருவதற்கு விட மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் வந்து சாலை போடுறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வெளிநாட்டு ஏஜென்ட்டுகளோடு சேர்ந்து கொண்டு நம்மை, தமிழகத்தை, குறிப்பாக இந்தியாவை மட்டுமல்ல தமிழகத்தை நீங்கள் வளர்ச்சி பாதையிலே அழைத்துச் செல்வதற்கு பெருத்த இடையூறாக இருக்கிறீர்கள். நீங்கள் யாரு? கிறிஸ்தவ நிறுவனங்கள்,
நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். ஜிகாத் நிறுவனங்கள், நக்சலைட்டுகள், அவர்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் நேரடியாக மத நிறுவனம் சொன்னீங்க, பயங்கரவாத அமைப்புகளை சொன்னீங்க, அடுத்தது திமுக வந்துட்டீங்க. ஆமாம், அவர்களோட கூட்டணி அமைச்சு தான் செயல்படுறாங்க. திமுகவுடைய ஒட்டுமொத்த ஊடகங்களையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்களே. எங்க ஸ்டெர்லைட் ஆலையை தெரிஞ்சு வச்சது யாரு? ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடுகின்ற போராட்டம் சர்ச்சிலே அறிவிக்கப்பட்ட போது விஷாலை மூட வேண்டும்னு அவர் ஜெபிச்சார் இல்லையா? படிமை மாதா அந்த சர்ச்சிலே இருந்து ஊரடம் வந்தது இல்லையா? அந்த வந்தபோது அதில் வந்து திமுக அரசியல் ரீதியாக அதை வந்து அவங்க ஆதரிக்கணும், கலவரம் பண்ணாங்களா இல்லையா, தீ வச்சாங்களா இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு வரீங்க. நமது நாடு வெளிநாட்டு முதலீடு செய்வதும் பல நாட்டோட உடன்பாடு கொள்வதும் கிறிஸ்தவத்தையும் மையமாக கொண்ட நாடுகளோட தான். அமெரிக்கா இருக்கட்டும், பிரிட்டன் இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தால் அவங்க என்ன மத ரீதியாவா சார்? அரபு நாட்டு இளவரசர் இன்றைக்கு நல்ல நட்போடு இருக்கார், அவங்களாம் நல்லவங்க. வெளிநாட்டு முஸ்லீம் நாடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு ஈரான்லேருந்து நமக்கு எண்ணெய் குழாய் கொடுக்குறாங்கிறான். ஆனால் இந்த பாகிஸ்தான் ஆதரவு ஜிகாதி சக்திகள் இருக்காங்களே, இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களே, இந்துக்களையும் தமிழர்களையும் முஸ்லீம்களையும் தமிழர்களையும் ஒன்று சேர்ந்து வாழ விடாமல் பண்ணுறாங்க. போய் அவங்ககிட்ட போய் ஐயோ நீ ஆர்எஸ்எஸ் போயிடாத, ஐயோ மோடி அப்படின்னு கிளப்பி விட்டுங்க. நாங்களும் இறைநம்பிக்கையாளர்கள், அவர்களும் இறைநம்பிக்கையாளர்கள், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்கார்ந்துருந்தா அது நியாயம். அவங்க போய் திராவிடர் கழக மேடையில் போய் நீ அங்கே சேர்ந்துடாத, இது ரொம்ப தப்பு. தப்பாக வழி நடத்துகிறாங்க கம்யூனிஸ்டுகள், தப்பாக வழி நடத்துகிறாங்க திமுகவினர். முஸ்லீம்களை கெடுக்கிறார்கள், தமிழர்களோடு சேர்ந்து வாடுவதற்கு முஸ்லீம்களை அனுமதிப்பதில்லை, இதுதான் உண்மை. நீங்கள் இப்போ சொன்னீங்க நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், நீங்களும் இறை நம்பிக்கை கொண்டவர் அப்படின்னா நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறீங்க ஒரே மேடையில் உட்காரலாம் அப்படிங்கிறீங்க, அது சாத்தியம்? அது சாத்தியம். எப்படி அது? ஏன் என்னங்க, எவ்வளோ வழிபாட்டால் எத்தனையோ கூட்டங்களில் நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம், அவங்களும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மத நல்லிணக்கம் நாம் பேசிட்டு இருக்கிறோம், அங்க இருக்கிற ஜிகாத் தலைமையோடு நாங்கள் பேச மாட்டோம், புரியுதுங்களா? அங்க இருக்கிற நல்ல மத நம்பிக்கையாளர்களுங்க பாட்சாவா குரானை காப்பாற்ற முடியும்? நான் கேட்குறேன், அப்துல் கலாம் குரானை காப்பாற்ற முடியுமா? குரானை பின்பற்றுபவரா, பாட்சா குரானை பின்பற்றுபவரா? நீங்க யார் ஆதரிக்குது? திமுக குண்டு வைக்கிற பாட்சாவையும் தனிநாடு கேட்ட முஸ்லீம் லீகையும். இதை இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்கின்ற வரை, திராவிடர் கழகம் இருக்கின்ற வரை, திமுக இருக்கின்ற வரை, இந்த ஓட்டு வங்கி அரசியல் இருக்கின்ற வரை மத நல்லிணக்கம் வராது. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு திமுகவும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெரும் தடையாக இருக்கின்றன. பதிலின பகுதியில் கருத்து சொன்ன திரு அர்ஜுன் சம்பத், மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.